ரகுமான் ஒரு நீண்ட சொற்பொழிவு நிகழ்த்தும் தயாரிப்போடு வந்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் இருக்கிற ஸ்டார் காஸ்ட் அத்தனை பேரையும் வந்து அவங்களை கேள்வி கேட்டால் எங்களுக்கு தெரியாது, எங்களோட இயக்குனர் அவர்களை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கட்டாயமாக நீங்கள் தான் சொல்லணும். முதல் கேள்வி, வரதன் நல்லவரா கேட்டவரா? வரதனை பற்றி தெரியாது, அரவிந்த் பற்றி தெரியும். அவர் நல்லவரான்னு சந்தேகம்தான் கொஞ்சம். ரொம்ப நல்லவர்னு சொன்னோம். அப்படியா? லவ்லி. சார், திஸ் இஸ் this particular combination in the Rahman sir, Vairamuthu sir, ungaloda combination, you have continuously given us so much magic. And in the thiraipadathila, is there, this is the same question that I asked Rahman sir as well, in the thiraipadathila, what was that one something special, something different for this film? One illa, two, in the side, in the side. Rendu is avladha. Oru director vandu correctana aalungala kooda vechinda podum, mathadella avanga paathupanga. நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. குட் ஆர்டிஸ்ட், குட் டெக்னீஷியன்ஸ். அண்ட் அவர் தன்னடக்கமாக சொல்கிறாரு, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், எங்கள் வேலையை அதிகப்படுத்துவதும் அவர்தான், கடினப்படுத்துவதும் அவர்தான், எளிமைப்படுத்துவதும் அவர்தான். ஒரு இயக்குனர் என்ன தெரியுமா செய்யணும்னா, நல்ல உள்ளடக்கத்தை வந்து இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியனுக்கும் போதிக்கணும். எங்களை விட்டால் வேறு மாதிரி பண்ணுவோம், ஆனால் எது தேவை என்று தெரிந்து வாங்கக்கூடிய ஆற்றல் இயக்குனர் மணி அவர்களுக்கு உண்டு. இதுதான் தேவை என்று தேவையை தெரிந்து அதை கேட்டு பெறக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அதாவது அவருக்கு யானை வேட்டைக்கு போக வேண்டும் என்றால் வேலோடு செல்ல வேண்டும், மீன் வேட்டைக்கு போக வேண்டும் என்றால் வலையோடு செல்ல வேண்டும். பல பேர் மாற்றி ஆயுதங்களை கொண்டு போய் விடுகிறார்கள். அவருக்கு தெரியும் மீன் வேட்டையா மான் வேட்டையா அல்லது அவருக்கு தெரியும். அதனால்தான் வெற்றி வெற்றி பெறுகிறார். வைரமுத்து சார் இப்படி பேச விட்டா போதும், கொஞ்ச நேரம் அதுல இருந்தே வந்துடும். அதுல இருந்து ரெண்டு லைன் எடுத்துட்டாலும் பார்க்க வந்துடும். சார், திஸ் க்வெஸ்சன் இஸ் டு யூ. இத்தனை வருஷமா பப்ளிக்கா மணி சார் ஒரு கேள்வி கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எந்த கேள்வியா இருந்திருக்கும்? எஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரூம் போட்டு யோசிச்சேன் சார். எப்ப என்ன விட போறேன்? நீ ரொம்ப யோசிக்கணும். எல்லாம் கேட்டுருவோம், ஸ்டுடியோல இருக்கும் போது எல்லா கேள்வியும் கேட்டுருவாங்க. பப்ளிக்கா கேள்வி அவசியம் இல்லை. சரி சார், நான் உங்க மூணு பேருக்கு ஒரு க்வெஸ்சன் சார், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். நீங்க இத்தனை பாடல்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க, குயிக்கா தி பெஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அப்படின்னு சொன்னா எந்த பாடல் ஞாபகம் வருது? எனக்கு உயிரே உயிரே பபாய். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல் வந்து எவ்வளவு பரபரப்பா, மிக பரபரப்பு இருக்கும் வாழ்க்கை. நம்ம இந்த கலைக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு மூலதனமே நேரம், மன அழுத்தம். ஒரு 30 நிமிடத்தில் கோடம்பாக்கத்தை அடைய வேண்டும், மாலை 6:30 மணிக்கு, சாத்தியமே இருக்காது அது. அப்படி ஒரு வேகமாக புறப்படுகிற நேரத்தில் கூட உயிரே பாட்டு தொலைக்காட்சியில் வாரொலியில் கேட்டால் நின்று விடுவேன். இப்போ கூட என்னுடைய மிகச்சில பாடல்கள் மிக அழகாக படமாக்கப்பட்ட பாடல்கள் என்றால் நான் மூன்றை சொல்லுவேன். ஒன்று வந்து 1000 தாமரை முட்டுக்களே பாரதி ராஜாவுக்கு. ரெண்டு, என்ன சத்தம் இந்த நேரம் பாலச்சந்தருக்கு. இயக்குனர் மணிரத்னம் சாருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரே உயிரே பாட்டு வந்து என்னுடைய கனவு. ராஜீவ் மேனனுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளை தெரியப்படுத்தணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மழை பெய்த ஈரத்தில் அந்த சுவர்களில் பாசி படிந்திருக்கும். நான் நினச்சேன், ஏப்பா இந்த அரவிந்தசாமியும் மனிஷா குயிராலும் இருக்க பாசத்தை நீங்கள் சுவர்லையுமா காட்டுறது? இவர்களின் பாசம் சுவரிலும் படிந்திருக்கிறது. இது திருப்பி பாருங்க, நீங்க தமிழ் கலையை முழுக்க தூய்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இல்லை. நல்ல இசை, நல்ல ஒளிப்பதிவு, நல்ல வந்து படத்தொகுப்பு, நல்ல தமிழ், இவைகளை வந்து உள்வாங்கி நிதானமா
அசை போட்டு ரசிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்ததென்றால் கலை இன்னும் மேம்படும். அப்படி பார்க்க வேண்டிய பாடல்களில் ஒன்று உயிரே உயிரே. ரஹ்மான் சார், நீங்க ஏதாவது ஒரு பாடல், எனிதிங் தட் யூ வுட் இமிடியட்லி தட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் ஆஃப் தி டாப் ஆஃப் யுவர் மைண்ட் இன் தி ஹோல் ஜர்னி? கண்ணாரணே, கண்ணாரணே. மணி சார், தமிழா தமிழா கண்ணா. கண்ணாடனை பற்றி ஒரு கூடுதல் தகவல், அந்த கண்ணாடனை எல்லாமே எல்லா பாட்டும் எல்லா வரிகளும் வந்து சரியாகிவிட்டது. இவர் எல்லா வரையும் ஓகே சொல்லிட்டாரு, முதல் வரி மட்டும் சரியா இல்லை. அது மட்டும், மற்றதெல்லாம் சரியாயிடுச்சு. நானும் சொல்லி பார்க்குறேன், என் ஜீவனே என் நாதனே என் அன்பனே என் அன்பனே என் அன்பனே எல்லாமே சொல்லி பார்க்குறேன், என்னவோ சரியா இல்லை. ஒரு 2 மணி நேரம் போயிட்டு இருக்கு, இந்த ஒரு வார்த்தைக்காக 2 மணி நேரம் தாமதமாயிட்டு இருக்கு. நானும் யோசிக்கிறேன், கடைசியா மிக பழைய வீடு தரட்டுமா, கொடுங்க கண்ணாளனே. இதைத்தான் கேட்டேன். இந்த பாடலை வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஏஆர் ரகுமான் ஸ்டுடியோவுக்கு வந்து உட்காந்து லேட்டஸ்டாக ரெக்கார்ட் பண்ண ஒரு பாட்டு போட்டு காட்ட முடியுமான்னு கேட்டிருக்கேன். அந்த அம்மையார் ரகுமான் ஸ்டுடியோவில் வந்து கேட்ட பாட்டு கண்ணாளனே. ரொம்ப நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். இது மேலே உங்களை நான் டார்ச்சர் பண்ண விரும்பல. ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் சுவாமி, திரு சிலம்பரசன் அவர்கள், திரு அருண் விஜய் அவர்கள், மிஸ் எரப்பா, மிஸ் ஹைதரி அண்ட் மிஸ் ஐஸ்வர்யா டு கைண்ட்லி கம் ஆன் டு த ஸ்டேஜ். I also humbly request Mr. Karunamurthy of Laika to kindly come up on stage.